Hello friends, welcome to my channel Madras Homes. நான் இன்றைக்கி டீனரில் இருக்கக்கூடிய ஆரம்கி வில தான் இருக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆரம்கி வில நான் மந்த்லி மந்த்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன், என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த மந்த் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி சாரின்னாங்க. இந்த க்ரீன் கலர் சாரி வந்து பாகுபலி சாரி தான். அதான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் லோ ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம், இப்போ கொஞ்சம் மிடில் ரேஞ்ச் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. உங்களுக்கு என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்த க்ரீன் கலர் சாரி மாதிரி தான் இந்த சாரியும். இது வந்து வயலட் வித் உங்களுக்கு கோல்டன் ஜெரி, பல்லு ஃபுல்லாக கோல்டன் ஜெரியில் கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லாக அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகுபலி சாரி அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா நியூ அரைவல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளவுஸ் வருது உங்களுக்கு, இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500, ஆனால் வந்து பியூர் சில்க்கு, ஆனால் பார்க்கும்போதே வந்து நமக்கு அந்த ஷைன் ரொம்ப அழகாக நல்லா தெரியுது. இப்போ வந்து நம்ம ஒரு எங்கேஜ்மெண்ட் கட்டுற மாதிரி சாரி பார்க்கணும் அப்படின்னா என்ன ரேஞ்சில் பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போ பாருங்கள் இதோடைய ப்ரைஸ் வந்து 7500. இது பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக வந்து ப்ரைடலுக்கும் கட்டலாம், எங்கேஜ்மெண்ட்டுக்கும் போடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாரி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த சாரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான், இது வந்து பிங்க் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் பிங்க். வந்து இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெரி கொடுக்கல, ஆனால் கோல்டன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ், கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டரில் வந்து லாஸ்ட்டில் ஒரு லேயரில் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்திருக்கு, ஏன்னா கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதிலே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. 7500க்கு வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு ரிச்னஸ் இருக்குது. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து அழகாக ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ப்ளூ கலர், அதே மாடல் தான். இது வருங்க பல்லுவில் எவ்வளோ கிராண்டாக நல்லா அழகாக கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து சிங்கிள் கலர் தான் உங்களுக்கு வருது, டபுள் கலர் கிடையாது. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ், அதில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி மாடலில் பாருங்கள், இது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட். இது வந்து பல்லுவில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து உங்களுக்கு பார்டர் பெரிய பார்டர் வந்திருக்கு. இது வந்து லைட் க்ரீன் காம்பினேஷன், லைட் க்ரீன் வித் பிங்க்கு. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு, ப்ளவுஸில் வந்து கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. சாரீஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் தான். இப்போ நம்ம க்ரீன் வித் உங்களுக்கு பிங்க் பார்த்தோம், அதே காம்பினேஷன் தான். இது வந்து எல்லோ வித் பிங்க்கு, இது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் அப்படின்னு சொல்லணும், ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் வித் பிங்க்கில் வந்து உங்களுக்கு அழகாக கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்ன பார்டர் வந்திருக்கு. இந்த சாரியோட கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது. சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மைல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்டிங்க்கு உரிய சில்க் சாரி அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா 7500 ஆனாலும் சாரி ஃபுல்லாக எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள். இது பல்லு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்திருக்கு, மேலே சின்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர். வெட்டிங் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் வந்திருக்கு, கீழே பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, பல்லு உங்களுக்கு கிராண்டாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தான், அது கீழே உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் லேயரில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு ரெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 மேலே தான் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து 7500க்கு ஒரு ப்ரைடல் வந்து ரிச்சாக கிடச்சிருக்கு. ரிச்சாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய விஷயந்தான், ஏன்னா நான் நிறைய ஷாப்ஸ் போயிருக்கேன், 20,000 மேலே தான் வந்து உங்களுக்கு ப்ரைடல் சாரீஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல் தான், இது வந்து கான்ட்ராஸ்ட். பல்லுவில் பாருங்கள் உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் வந்திருக்கு, சாரீ ஃபுல்லாக ரெட் வந்திருக்கு, பார்டர் வந்து பெரிய பார்டர் வந்து மஸ்டர்ட் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா ப்ரைடலுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். சாரீ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதே டைமில் அது டெக்ஸ்டைலும் ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வருது, இதுவும் உங்களுக்கு ரெட் வித் உங்களுக்கு மஸ்டர்ட் காம்பினேஷன் தான், கீழே இருக்கிறதும். அதில் என்ன பாடியில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டா அதே கலர் காம்பினேஷன் தான் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா. இது வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனு, இல்லை கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் 7500 தான். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு, ப்ளவுஸ்க்கே வந்து பெரிய பார்டர் வந்திருக்கு,
சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே மாடல் தான். நம்ம இது வரைக்கும் பிங்க்கு ரெட்டு பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இந்த க்ரீன் காம்பினேஷனும். இல்லை ப்ரைடலுக்கு சில பேர் வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கும் வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வந்து செல்ஃப் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வரல, ஆனால் வந்து உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ பாடி சைடிலலாம் வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வருது. நான் வந்து இந்த மிடில் ரேஞ்ச் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி இந்த 6500 கிட்டத்தட்ட 7500 வரைக்கும் உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 8200. இது வந்து ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன். இதில் வந்து கீழே வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கொஞ்சம் பெரிய பார்டர் தான். இது வந்து உங்களுக்கு ஹைட்டை உள்ளவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு. பெரிய பார்டர் வச்சு கட்டினாலே கொஞ்சம் ஹைட்டாக உள்ள கட்டும்போது இன்னும் அழகாக தெரியும், அதுக்காக தான் ஹைட்டாக உள்ளவங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பல்லு வந்து கோல்டன் செரி கொடுத்துருக்காங்க, கீழே கோல்டன் செரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிங்க் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லோ க்ரீன் அது மாதிரி நிறைய கலர் கான்ட்ராஸ்ட் இருக்குது. காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம சிங்கிள் கலர் பார்த்துருந்தோம், இப்போ வந்து டபுள் கலர் பார்க்குறோம். இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்குரியது. இப்போ நம்ம பார்க்குற சாரீ எல்லாமே 4000 to 5500 அந்த ரேஞ்ச் வரைக்கும். இதில் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவராலாக காட்டுறேன். உங்களுக்கு டார்க் க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, பிங்க், எல்லா கலர் காம்பினேஷனுமே இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பாலும் பழம் சாரீ இருக்குது. உங்களுக்கு பியூர் சில்கில் கூட உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் சின்ன பார்டர் வச்சு கூட இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 to 4000 வரும், ஆனால் பியூர் சில்க் அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 to 5000 அந்த ரேஞ்ச் வருது. இப்போ நம்ம பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் வித் பிங்க்கு. உங்களுக்கு பார்டரில் வந்து பிங்க்கில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய பார்டரும், மேலே வந்து சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ், ஆனால் வந்து உங்களுக்கு இந்த டெம்பிள் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மேலேயும் கீழே வர மாதிரி வீவிங்கில் வரும், அதுதான் டெம்பிள் டிசைன் அப்படின்வாங்க. அதை வந்து உங்களுக்கு பல்லுலேயும் கீழே பார்டர்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அழகாக. இந்த கான்ட்ராஸ்ட் உண்மையாக நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற சாரீ அதே ரேஞ்ச் தான் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து 5500 அந்த ரேஞ்சு. உங்களுக்கு லைட் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன், பல்லுவில் வந்து பிங்க் வருது, ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு பிங்க் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே இந்த கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, க்ரீன் அண்ட் பிங்க் அப்படின்னும் போது பாருங்கள். இதுலேயும் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் வந்திருக்கு, ஜரியில் வரலை. இந்த சாரீ வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் நல்லா ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பாலும் பழம் சாரீ. இதோட ப்ரைஸும் உங்களுக்கு 5195 அந்த ரேஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பிளாக்ல, ஆனால் பிளாக்ல மோஸ்ட்லி இல்லை கட்டமாட்டான், இருந்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நியூ அரைவல் பாலும் பழம் சாரிலே வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லுல செக்கர் கொடுத்துருக்காங்க பிளாக்ல. சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸாக வந்துருக்கு, ஆனால் சென்டரில் மட்டும் உங்களுக்கு கோல்டன் ஜெரியில் அழகாக பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வீவிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளாக் ப்ளவுஸ் வருது, கீழே சின்ன பார்டர் வருது. இந்த மாடல்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு பியூர் சில்க் தான். இந்த மெட்டல் ரொம்பவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா பாலும் பழம் சாரீ அப்படின்னா செக்கடி செக்கடாக வரும், ஆனால் வந்து ஒரு 3 கலர்ஸ் அந்த மாதிரி. இதில் வந்து கலர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது கான்ட்ராஸ்ட்டும் ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் சாரீ கூட எவ்வளோ ரொம்ப அழகாக மடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரீ நம்ம மடிக்கிறது கூட நம்ம கற்றுக்கணும் தான், ஏன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அழகாக கழிச்சிருவோம். அப்படி கலைக்காமல் அவங்க எவ்வளோ அழகாக அதே மடிப்பில் மடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாலும் பழம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் பாலும் பழம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5500 to 5500 அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்களும் கட்டிக்கலாம், இல்லை நம்ம வந்து சின்ன பசங்களும் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா உண்மையாகவே இந்த செக்கர் கட்டலாம். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கட்டும்போது இருக்க லுக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் இதில் எத்தனை கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு மஸ்டர்ட் பிங்க்கு ப்ளூவு அது மாதிரி கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். இது வந்து டார்க் ப்ளூ உங்களுக்கு முந்தானியில் வந்திருக்கு. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளைன் ப்ளவுஸ் உங்களுக்கு. சாரீ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது பாருங்கள். மல்டி கலரில் கொடுத்துருந்தாலும் இது என்ன டிசைன்ஸ் அப்படின்னு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே வந்து கஷ்டம் தான், ஏன்னா இதுதான் வந்து டிசைன் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
செக்குடுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செக்குடு அப்படி தெரியணும் அப்படின்றக்காக சென்டரில் வந்து உங்களுக்கு கோல்டன் சேரீயில் அழகாக பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ நியூ அரைவல் சாரீ, பல்லுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா பல்லுலேயும் உங்களுக்கு செக்குடு செக்குடு அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்திருக்கு. நம்ம 7700 பார்த்த ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே போடுற மாதிரி தான் இந்த மாடலும். இது ரெட் கலர் உங்களுக்கு கோல்டன் ஜெரி காம்பினேஷன், இது வந்து பல்லு, பல்லுவில் வந்து அழகாக உங்களுக்கு கோல்டன் ஜெரியில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கு முந்தானி, முந்தானி ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸு, ப்ளைன் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கீழே வந்து அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த சாரிக்கு இந்த சாரிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுலாம். ஆனால் அந்த சாரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஆனால் கட்டும் பொழுது வந்து உங்களுக்கு அந்த ஷைனே வேறு. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிராண்டாக இருக்கணும், என்னுடைய ரேஞ்ச் இது அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாகவே ரொம்ப பிடிக்கும். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் கீழே உங்களுக்கு பார்டர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மாடலாக இருந்தாலும் இந்த மாடலும் நல்லா தான் இருக்குது, ரொம்பவே அழகாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் சொல்லுவேன். ஏன்னா ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர தான் செய்யும். ஆனால் வந்து இந்த ரேஞ்சில் நமக்கு இந்த மாதிரி சாரீ கிடைக்கிறது கஷ்டம், அதனால தான் இந்த சாரீ பார்க்கலாம்னு பார்த்தேன்.